J031. இப்போ நான் என்ன பற்றி பேச வந்திருக்கேன்னா, டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இப்போ F1 பார்க்க முடியாது. F1 டிவின்னு தனியாக அவங்க வெப்சைட் இருக்குது, அதில் மட்டும்தான் இப்போ பார்க்க முடியும். இப்போ என்ன அது ஏன்னா, F1 டிவி ஓன் பண்ணுற லிபர்ட்டி அவங்கள ஓனாகவே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. டிஸ்னிலேருந்து நிறைய போகிற மாதிரி இது போயிடுச்சு. அதுக்கான அது இப்போ அவங்க வெப்சைட் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இதுதான் முன்னாடி F1 டிவி, F1 மட்டும்தான் இருந்தாங்க. சும்மா அப்பப்போ பிளாக்ஸ் மாதிரி இருந்தது. இப்போ இப்படி டாக்குமெண்ட்ரிஸ் இந்த மாதிரி அவங்க லைவ் ஈவெண்ட்ஸ் இது நிறைய. இது இப்போ என்னென்னா, F1, F2, F3 ரீஜினல்ஸ் கூட ஒரு சிலர் காட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஷோஸ் இருக்குது, அவங்க பழைய ஆர்கைவ்ஸ், அதாவது பழைய இதில் இருந்துருக்குற, அப்புறம் அவங்க ஷோஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஷோஸ் இந்த மாதிரி இது, இவங்களே பண்ணுற டாக்குமெண்ட்ரிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. முக்கியமாக இந்த F2, F3ல நம்ம நிறைய பேர் மேக்ஸிமம் இந்தியன்ஸ் நிறையா இதுலேருந்து வருவாங்க. அவங்க நிறைய டேலண்ட்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக இப்போ இந்தியன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ F1 இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனித்தனி வெப்சைட்ஸ். F1, F2, இந்த F1 அகாடமி இதெல்லாம், இது வந்து கூடிய லிங்க்ஸ்லாம் அதில் இருக்கும். F2ல இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓன் பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ரெண்டு இதுலேயும். இப்போ இந்த டனது முடிஞ்ச பஹ்ரைன் ரேஸ்க்கு வரும். இதான் இப்போ பஹ்ரைன் 2022க்குரிய லேஅவுட்டுன்னு நினைக்கிறேன், 2021க்குரிய லேஅவுட். இது இந்த லேஅவுட் இதில் இப்போ யார் வின்னர்னா, 2023க்கு மேக்ஸ் வெஸ்டாப்பன் அண்ட் அப்புறம் வந்து செகண்ட் வந்து பெரேஸ், அப்புறம் வந்து ஃபெர்னாண்டோ அலோன்சோ. 2023க்கு 2022க்கு யாருன்னா, ஃபெராரி லாக்அவுட் 1 & 2 இன்ச். ஏன்னா போன வருஷம் இதே இதில் புதுசாச்சு மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கு, இந்த வருஷம் அப்படியே வித்தியாசமாக உல்டாவாயிருச்சு. லெக்லர்க்கு வந்து புதுசாகி போச்சு இன்ஜின் இந்த வாட்டி. ஸோ இந்த ப்ரீ ரேஷோவில் நிக்கோ ராஸ்பர்க் வந்து கேள்வி என்ன கேள்வி கேட்டிருப்பார் உங்களுக்கு எதிரையும் பார்த்தவங்களுக்கெல்லாம், லூயிஸ் ஹாமில்டனை பற்றி தான். லூயிஸ் ஹாமில்டனை பற்றி சொல்ல போனால், அவர் இப்போ ரொம்ப கடுப்பில் இருக்கார் போல் மெர்சிடிஸ் கிட்ட. இன்னொன்று, இந்த வருஷம் நல்ல விஷயம் என்னென்னா, மிக்ஷமக்கர் மெர்சிடிஸ்லாம் சேர்ந்துருக்காரு. இது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். அடுத்த ரேஸில் இவர் போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அதான் இப்போ அது பார்த்துருக்கீங்களா, போன வருஷம் குவாலிஃபையிங்கும் இதுலேயோ ஏதோ ஒன்றில் டெஸ்டிங்லேயும் இந்த மாதிரி இதில் ஆக்சிடென்ட் ஆச்சு போன வருஷம் ஜெடாவில், 2022 ஜெடாவில், அதாவது சௌதி அரேபியில் நடக்குது ஜெதான்னு ஒரு ஊரில். இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீட் சர்க்கியூட் மோனாக்கோ மாதிரி ஸ்ட்ரீட் சர்க்கியூட், ரொம்ப 90 டிகிரி டேர்ன்ஸ்னு இல்லாமல் எல்லாம் ஃப்ளோவிங் டேர்ன்ஸாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் இப்போ போன வருஷம் குவாலிஃபைங்கில் பெரஸ் ஃபஸ்ட்டு வந்தார், வெஸ்டாப்பன் ஃபஸ்ட்டு ப்ரேஸில் வந்தாங்க. இந்த வருஷம் எப்படி, நான் பெரஸ்க்கு தான் ரூட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன, இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 4 நாள் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்துருவோம் அது என்ன நடக்குது எது நடக்குதுட்டு. அடுத்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, F2 ஸ்டாண்டிங்ஸ். F2 ஸ்டாண்டிங்ஸில் இப்போ ஸ்ப்ரிண்ட் ரேஸில் யார் வந்திருக்காங்க, ஸ்ப்ரிண்ட் ரேஸில் தாருவாலர் 3 வருஷமாக இருக்கார். இப்போ அவர் போடியமில் வரலான்னு சொன்னார், ஆனால் இப்போ வரலையே ஏன்னு தெரில. ஆனால் அவருக்கு இப்போ வந்த மைனி 7th வந்திருக்காங்க, அதாவது 2 பாயிண்ட்ஸ். இவர் 3 பாயிண்ட்ஸ் தான் ஸ்ப்ரிண்ட்டில் எடுத்தார். ஃபியூச்சரில் இவர் ஃபியூச்சர்லேயும் 3 தான் எடுத்தார் தார்வாலா. அவங்க ரெண்டு பேர் டீம்மேட்ஸ் தான் மேலே இருக்கிறது போஷங்க இருந்தது. இந்த பாருங்கள், அதில் டிரைவர் ஸ்டாண்டிங்ஸில் மைனி முன்னாடி வந்துட்டார், குஷ் ரூக்கி. இவங்க மேக்ஸிமம் ரூக்கிஸ் தான் மேக்ஸிமம் மேலே இருக்காங்க, பழைய ஆளுக்கு எதுவும் பிடுங்கலை. இந்த வருஷம் என்னோடய சாம்பியன்ஷிப் சேலஞ்சர்ஸ் யாராக இருந்தால், தியோபோஷே அண்ட் தூஹான் தான். தூஹான் தார்வாலா இல்லை, தார்வாலா இப்போ ரெட்புல்ல இருந்து தனியாக அவரோட இதுக்கே வந்துட்டார். ரெட்புல்ல இருந்தார் முன்னாடி, இப்போ தனியாக அவரோட இதுக்கே வந்துட்டார். இப்போ மகேந்திராவுக்கு டெஸ்ட் அண்ட் ரிசர்வாக இருக்கார். அவர் இப்போ மைனி வந்து ரூக்கியை உள்ள ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. இவரோட அண்ணன் பேர் குஷ் அர்ஜுன் மைனி, அவரை பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அர்ஜுன் மைனி ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க. அர்ஜுன் மைனி ஏற்கனவே F2ல இருந்து இப்போ DTMல ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொன்று ஃபேக்ட் என்னென்னா, குஷ்மைனி இவர் வந்து அர்ஜுன் மைனி வந்து ஏற்கனவே என்ன பிரச்சனைனா, ஒரு அவரோட டீம்மேட்டோட பிரச்சனைனால போயிட்டார், ட்ரேடண்டில் இருந்தாங்க. இப்போ என்னென்னா, மும்பையில் இருந்த மும்பை ஃபால்கன்ஸ்னு ஒரு டீமில் தான் ஜஹந்தார்வாலாவும் யார் குஷ்மைனியும் டீம்மேட்ஸாக இருந்தாங்க ரீஜினல்ஸ், ஏஷியன் ரீஜினல்ஸில். அவங்க ஃபோட்டோஸும் பாருங்கள், அந்த இதில் இருக்கும். இதில் என்னென்னா, இன்னொன்று ஃபேக்ட் என்னென்னா,
ரீஜினல்ஸ் இந்த இதில் ஒவ்வொன்றா F2க்கு வர்றதா சொல்லிகிட்ருக்காங்க. F2ல ஒரு சீட் எடுக்கிறதா சொல்லிகிட்ருக்க நேரத்தில் ஆல்ஃபா டாரி விற்க போகிறதா ஒரு இது ஓடிட்டு இருந்துச்சு, ரூமர்ஸ் சொல்லியிருந்தாங்க. நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆல்ஃபா டாரி விற்றாலும் விற்றுருவாங்க, ஏன்னா இது ஃபேஷன் ப்ராண்டுக்கு எதுக்கு ஒரு இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய செலவில் இது பண்ணோம். அதோ P9 தான் வந்தாங்க போன வருஷம் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸில், இந்த வருஷம் இக்கி சின்னாடக்கு ஒரு பெரிய இது இருக்குது. எனக்கு இக்கி தான் நான் இது பண்ணுறது ஓல்ட் டைவர் ஸ்டாண்டிங்ஸில். இது வந்து 3-4 டீம்ஸ்க்கு போகிறதா சொல்லிட்டுருந்தாங்க, அண்ட்ரட்டி ஹோண்டா அப்புறம் இவங்க அது மும்பை ஃபால்கன்ஸ். இந்த இது என்னென்னா டேவிட் கோத்தார்ட் வந்து இங்கே ரெட்புல் ஈவெண்ட்டுக்காக வந்தப்போ இந்த இடம் எங்கன்னா சஞ்சய் சிங்கானியா அதாவது மும்பை ஃபால்கன்ஸோட ஓனரோட கராஜில் தான் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. இவ்வளோ ரூமர் போய் அவங்க இல்லைன்னு சொல்லி கடைசியில் இங்கே தான் நடந்திருக்கு. ஏதோ வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு இந்தியன் டீம் வந்து F1லேயோ இல்லை F2லேயோ வர்றதுக்கு, F3லேயோ. ஏன்னா மும்பை ஃபால்கன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாங்க, முன்னாடி இந்த ரேசிங் பாயிண்ட் மாதிரி அதாவது ஃபோர்ஸ் இந்தியா மாதிரி இல்லாமல் நார்மலாக வர்றதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் இந்த இன்ஃபோ தான் பார்க்க நினச்சது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.